விக்கிரவாண்டியில் மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு. இன்று 4 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொண்டர்கள் ஏற்கனவே அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையிலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தொண்டர்களில் 80 பேருக்கும் அதிகமாக மயக்கமடைந்து விழுந்திருப்பதன் காரணமாகவும் அங்கு அவர்களுக்கு தேவையான குடிதண்ணீர் உணவு போன்ற பொருட்கள் கொடுக்கப்படாமலும் கிடைப்பதற்கு சிரமம் இருக்கக்கூடிய நிலையிலும் திட்டமிடப்பட்டிருந்த விக்கிரவாண்டியில் நடைபெறுவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு 4 மணிக்கு பதிலாக 3 மணிக்கே தொடங்கும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலை பகுதிக்கு படையெடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது அங்கு மக்களுக்கு தேவையான குடிதண்ணீர் உணவு போன்றவை அடிப்படை வசதிகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 4 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த அந்த கலை நிகழ்ச்சிகள் 3 மணிக்கே தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதன் காரணமாக அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்று அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் உற்சாகத்துடன் அங்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் குழுமியிருக்கக்கூடிய நிலையில் திட்டமிடப்பட்டிருந்த நேரத்திற்கு முன்னதாகவே 1 மணி நேரம் முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 3 மணிக்கு மாநாடு தொடங்குவதாக இருந்தாலும் கூட முதலில் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு தலைவர்கள் பேசுவார்கள். அதற்கு இறுதியாகத்தான் மற்ற நிர்வாகிகள் பேசப்பட்டு இறுதியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பேசுவதாக உத்தேச நிகழ்ச்சி நிரல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தொண்டர்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய சிரமத்தை தவிர்க்கக்கூடிய நோக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு 1 மணி நேரம் முன்னதாகவே தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் மேற்கூரை இல்லாமல் அந்த மாநாட்டு திடல் வடிவமைக்கப்பட்டிருந்ததும் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருந்ததும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் இல்லாமல் இருப்பதன் காரணமாகவும் உணவு கிடைக்காத காரணமாகவும் அங்கு 80-க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். வீசாலை பகுதி என்பது விழுப்புரம் நகரத்திலிருந்து சுமார் 20-22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் அதிக அளவுக்கு கடைகளோ அதிக அளவுக்கு தள்ளுவண்டி கடைகளோ உணவு அங்காடிகளோ இல்லாத நிலையில் அங்கு உணவு கிடைப்பதிலும் காலை சிற்றுண்டி கிடைப்பதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை போன்ற பல்வேறு நகரங்களிலிருந்து தொலைதூரத்திலிருந்து பயணப்பட்டு வரக்கூடியவர்கள் நேற்று 10 மணிக்கே தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருப்பார்கள். அப்போதுதான் அதிகாலை நேரத்திலேயே இந்த மாநாட்டுத் திடலுக்கு வருகை தர முடியும் என்பதன் காரணமாக 10 மணிக்கு புறப்பட்டவர்கள் அதிகாலை 4 மணிக்கே மாநாட்டுத் திடலுக்கு வந்தார்கள். தற்போது 6 மணி நேரத்தை கடந்த நிலையிலும் அவர்களுக்கு பலருக்கு தண்ணீர் உணவு போன்ற விஷயம் கிடைக்காத நிலையில் அங்கு அவர்கள் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 4 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த மாநாடு 3 மணிக்கு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.